ஹவுடி ஹாய், வெல்கம் டு எக்ஸாம் ரிசல்ட் சேனல். அப்போ நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேங்கிங் அவேர்னஸ். பேங்கிங் அவேர்னஸ் நம்ம பேங்க் எக்ஸாம் மட்டும் இல்லை, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சின்ட்டு எல்லாத்துக்குமே வெரி இம்பார்ட்டன்ட். 3 to 5 குவஷன்ஸ் குறைஞ்சது மற்ற எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ நம்ம இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கவுண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கோம், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் கரன்சி வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி அதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும், ஹார்ட் அண்ட் சாஃப்ட் கரன்சினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ கரன்சி டைப்ஸ் பார்த்துப்போம். கரன்சிங்கிறப்ப நமக்கு பொதுவாக நமக்கு நோட்ஸே எடுத்துப்போம். இப்போ நோட்ஸ் இருக்குன்னா, இப்போ 10 ருபி வேல்யூ நோட்டாக இருக்கட்டும், இல்லை 50 ருபீஸ் வேல்யூ நோட்டாக இருக்கட்டும், அது நோட் என்ன ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்போ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்கும். ஸோ இதை நார்மலாக நம்ம கரன்சின்னு சொல்லுவோம், நார்மல் கரன்சின்ட்டு. சப்போஸ் இந்த ருபியில் பார்த்தோம்னா, எங்கேயாவது கார்னரில் எங்கேயாவது கிழிஞ்சிருந்தாலோ, கிழிஞ்சு ஃபுல்லாக காண போயிருந்தாலோ, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேல் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கார்னரில் கட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால, ஓகேவா? அதே மாதிரி பணம் வந்துட்டு நடுவில் அப்படியே வெட்டப்பட்டு இருந்தாலோ, வெட்டப்பட்டு அதை வந்து ஒட்டி செலோ டேப் வச்சு மாதிரி ஏதாவது வச்சு ஒட்டி இருந்தாலோ, இல்லை ரொம்ப அழுக்காக இருந்துச்சுனாலோ, டர்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து சாயில்டு ஆர் டர்ட்டி கரன்சின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா மல்டிலேட்டட் கரன்சி. இது என்னன்னா, நடுவுலையோ இல்லைனா 2-3 துண்டாவோ இது மாதிரி வெட்டப்பட்டிருந்து ஒரு சில துண்டுகள் ஒட்டப்பட்டிருந்தோ, இன்னொரு சில துண்டுகள் காணா போயோ, கசுங்கியோ, இல்லைனா எரிஞ்சோ, இது மாதிரி போயிருக்கிற பட்சத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை மல்டிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில்லையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது போர்ஷனில் வந்து செலோ டேப் நிறையா, ஐ மீன் மிடில் மட்டும் இல்லாமல் 2-3 போர்ஷனாக அது மாதிரி வெட்டப்பட்டிருக்கிறத நம்ம வந்துட்டு இது மாதிரி சொல்லுவோம், மல்டிலேட்டட்னா. அதே மாதிரி ஏதாவது ஒரு 2-3 போர்ஷன் இருக்கிற பட்சத்தில், ஏதாவது ஒரு போர்ஷன் மிஸ் ஆயிருந்தாலும் அது மல்டிலேட்டட் கரன்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தோம்னா, கரன்சியில் வந்து பாதி வரைக்கும் ஒரு நோட்டாகவும், இன்னொரு பாதி வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நோட்டோட மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா அது பேர் மிஸ்மேட்ச்டு கரன்சின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒன்று வந்து கிழிஞ்சிருக்கும், அதே மாதிரி இன்னொன்று ஒரு பார்ட்டு கிழிஞ்சோ, இல்லைன்னா காணா போய் மாறி எங்கேயாவது ஒட்டி ஏதாவது இப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது பேர் மிஸ்மேட்ச்டு கரன்சின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த கரன்சியே அந்த ஒரு பார்ட்டு நல்லாயிருக்கு, ஒரு பார்ட்டு கசுங்கி ரொம்ப விற்க முடியாத அளவுக்கு கசுங்கி போயிருந்தாலோ, இல்லை எரிஞ்சு போயிருந்தாலும், இது மாதிரி இருக்கிறத வந்து இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இம்பர்ஃபெக்ட் கரன்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா மேஜராக கரன்சியில் இருக்கிற டைப்ஸ்னு சொல்லலாம், நல்ல கரன்சி அப்புறம் அந்த ப்ராப்ளமான கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தோம்னா நிறைய கரன்சி இருக்குது, நிறைய டாலர், யூரோ, யென், அதே மாதிரி ருபையா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிறது ருபி, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா ஹாட் கரன்சி, சாஃப்ட் கரன்சின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஹாட் கரன்சின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு எக்கனாமியே பார்த்தோம்னா மேஜராக அந்த நாட்டில் இருக்கிற கரன்சியை பேஸ் பண்ணி மற்ற இது இயங்குறது தான். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவே எடுத்துப்போம். அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணும், அமெரிக்கா வந்துட்டு டோட்டலாக பார்த்தோம்னா நிறைய வந்துட்டு அங்கே தான் இப்போ நமக்கு நிறைய பிஸ்னஸ் வந்து டீல்ஸ் நிறையா அங்கே இருக்கிறதுனால அதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம நாடாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய நாட்டில் இருந்தோம் அங்கே தான் டீலிங் ஃபுல்லாகவே நடக்குது. ஸோ வந்து நிறைய நடக்குதுனால என்னென்னா, அந்த டாலர்ஸை பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இது வந்து இதுக்கு நிகராக இருக்குது, அது வந்து அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நிகராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே 1 ருபி டாலர்னால், ஐ மீன் 1 டாலர் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே நம்ம இதில் வந்துட்டு 75 ருபீஸ் 74 ருபீஸ்ன்னு சொல்கிறோம்னா, அதை வந்து அது மாதிரி பண்ணுறதுனால தான் இதை ஹார்ட் கரன்சி சொல்கிறாங்க. டாலர் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டாலர், யூரோ, பவுண்ட், ஏன் இதெல்லாம் வந்துட்டு ஹார்ட் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ் டீல்ஸ் நடக்குது. ஸோ கரன்சியும் ஹார்ட் கரன்சின்னு இதுக்கு பேர். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா ஆயில், அதான் இப்போ பெட்ரோல், டீசல்லாம் நமக்கு வருது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் க்ரூட் ஆயில் மூலியமாக வருது. ஸோ இந்த ஆயில் வந்து பிஸ்னஸ் எங்கே பண்ணுறாங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் மேஜராக பண்ணுறாங்க, அமெரிக்கா அதே மாதிரி அரேப் கண்ட்ரீஸில் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த இதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே இருக்கும். இப்போ மேஜராக நடக்கிறது அமெரிக்கா, ஸோ அதனால் டாலர் தான் லீடிங்கில் இருக்குது. இப்போ மிச்சம் இருக்கிற கரன்சியெல்லாம் நம்ம சாஃப்ட் கரன்சின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து இந்த ஹார்ட் கரன்சியை சார்ந்து இருக்கிற கண்ட்ரிஸ். நம்ம இந்தியாவும் சாஃப்ட் கரன்சியில் தான் வரும், ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஹார்ட் கரன்சி, சாஃப்ட் கரன்சி. கரன்சியில் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா டைப்ஸும் அந்த கரன்சியோட டிஃப்ரென்ஷியேஷனும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம என்ன பார்த்துருப்போம், கரன்சினா என்ன, அதோடய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
ஸோ இதுதான் வந்து டோட்டலாக நமக்கு வந்து ஃபிசிக்கலாக நம்ம கரன்சி டீல் பண்ண விதம், அதோட ஆரிஜினான இடம். ஸோ இப்போ அது இயங்க வேர்ல்டு ஃபுல்லாக இயங்குறது எல்லாத்தையும் நம்ம இப்போ அந்த ரெண்டு வீடியோவில் பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலயமா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பீஸ், டாடா.